ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இந்த மந்த்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். நிறைய பேருக்கு கையில் வந்து காஃபி இருக்குது, அப்படியே காஃபி குடிச்சு ஜாலியாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே இந்த மந்த் வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலிங் கன்ஃபார்மாக எல்லாருமே பண்ணி ஆகணும். அப்படி இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலிங் நம்ம பண்ண போகிறோம்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம எடுத்து ரெடியாக வைக்கணும் அப்படின்னு சொல்ல டவுட் வந்து உங்களை நிறைய பேருக்கு இருக்கலாம். நான் ஒரு ஒரு டாக்குமெண்ட்டாக சொல்கிறேன், இது எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க பிஃபோர் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலிங் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட பான் கார்டு அண்ட் ஆதார் கார்டு எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. பான் நம்பர் ரொம்ப முக்கியம், அது இல்லாத ஆதார் நம்பரும் ரொம்ப முக்கியம். ஸோ ரெண்டுமே எடுத்து டாக்குமெண்ட் எடுத்து ப்ராப்பராக வச்சுருங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபார்ம் 16 அப்படின்னு சொல்கிற டாக்குமெண்ட்டை உங்கள் கம்பெனிலேருந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ உங்கள் கம்பெனியில் வந்து லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பே ஸ்லிப் ஜென்ரேட் ஆயிருக்கும், அதோட சேர்த்து ஃபார்ம் 16 அப்படின்னு சொல்கிற ஒரு டாக்குமெண்ட்டும் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபார்ம் 16 அப்படின்னு சொல்கிற டாக்குமெண்ட்டில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். உங்களோட எம்ப்ளாயி நேமு, அதாவது உங்கள் நேமு, அது இல்லாத உங்கள் கம்பெனி நேமு, அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ்ஸு, கம்பெனி அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் கம்பெனியோட பான் கார்டு நம்பரு, உங்களோட பான் கார்டு நம்பர், இது எல்லாமே அதில் இருக்கும். இந்த ஃபார்ம் 16 வந்து மெயினாக எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க. இந்த ஃபார்ம் 16 வந்து மெயினாக எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, அந்த கம்பெனியிலேருந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஒரு டாக்குமெண்ட்டாக கொடுப்பாங்க, அந்த ஃபார்ம் 16 சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டாக்குமெண்ட்டில் நீங்கள் வந்து அந்த கம்பெனியில் இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷன் பண்ண வச்ச என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரூஃப்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணுவீங்கன்னு சொல்லுவீங்க, அதுக்கு கீழே எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க. பேசிக்காக உங்களோட இன்கம் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதில் இருக்கும். ஃபார்ம் 80C எவ்வளோ டிக்ளரேஷன் பண்ணியிருக்கீங்க, ஃபார்ம் 80D எவ்வளோ டிக்ளரேஷன் பண்ணியிருக்கீங்க, ஃபார்ம் 80E எவ்வளோ டிக்ளரேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் அந்த ஃபார்மில் நீங்கள் பார்த்துடலாம். ஸோ இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே பேரலாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு புரியறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஒரு விஷயம், இந்த ஃபார்ம் 16 எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டு டாக்குமெண்ட் உங்கள் கையில் ரெடியாக இருக்கணும், ஒன்று வந்து உங்களோட ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு, ரெண்டாவது வந்து ஃபார்ம் 16, மூணாவது பார்த்தீங்கன்னா உங்களோட சாலரி ஸ்லிப்பு. சாலரி ஸ்லிப்பு வந்து லாஸ்ட் மந்த் சாலரி ஸ்லிப்போ, அதுக்கு முன்னாடி மந்த் சாலரி ஸ்லிப்போ, மேக்ஸிமம் வந்து லாஸ்ட் 3 மந்த்ஸ் சாலரி ஸ்லிப்பை எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. ஏன்னா இதுவும் உங்களுக்கு ரொம்ப தேவைப்படுற டாக்குமெண்ட், நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலிங் பண்ண மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நீங்கள் ஆர்டி போட்டு வரீங்க, எஃப்டி போட்டு வரீங்க, இல்லை அதாவது அதர் ரிசோர்ஸ் மூலயமா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சுன்னா, அந்த டைம்ல இந்த டிடிஎஸ் சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 26AS அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார்ம் 26AS அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆனுவல் டாக்ஸ் பேய்டு பை யூ, அதாவது நீங்க வந்து ஆனுவலா உங்களுக்கு எவ்வளவு டாக்ஸ் பே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ற இன்ஃபர்மேஷன் வந்து அதுல இருக்கும். அடுத்து நான் சொல்ல வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம், இதுதான் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஃபைலிங் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி உங்களுக்கு அமௌண்ட் வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரூஃப் எடுத்து வச்சுக்கோங்க, உங்க கையில என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரூஃப் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து ப்ராப்பரா வச்சிருங்க. பிபிஎஃப்ல எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரூஃப் பண்ணிருக்கீங்க, இபிஎஃப்ல எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரூஃப் பண்ணியிருக்கீங்க, என்பிஎஸ் நெட் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்ல எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, லைஃப் இன்சூரன்ஸில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, ரெண்ட்டுக்கு ஸ்டே பண்ணிருக்கீங்கன்னா அந்த ரெண்ட் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிற எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்து வச்சுருங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் எடுத்து அந்த கால்குலேஷன்லாம் போட்டு ரொம்ப ப்ராப்பராக வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலிங் பண்ண மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா ஹோம் லோன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நீங்கள் ஹோம் லோன் பே பண்ணிருக்கீங்க, மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் வந்து ஹோம் லோனுக்கு போயிட்டு இருக்குன்னா அந்த ஹோம் லோன் அமௌண்ட்டையும் எடுத்து ப்ராப்பராக ரெடியாக வச்சுருங்க, ஏன்னா அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடியாக நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலிங் பண்ண வச்சா டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண வச்சா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுதோ அவங்களுக்கு கன்ஃபார்மாக தனியாகவே கூட வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்ருங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் சியர்ஸ். நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பை பாய்.